Greetings to you all. Welcome to class 8, unit 1: Pros, Hobby, Turns a Successful Career. Dear children, today we are going to discuss assignment answers. Okay, assignment question answers we are going to discuss. Listen carefully and you can write. Do not copy just like that. Purinje understand and then you can write it. Okay, do not copy. ஃபைன் சில்ட்ரன் ஒன் ஃபில் இந்த பிளான்ஸ் ஆல்ரெடி லெசன்ஸ் யூ யூ லேன் எக்ஸ்ப்ளேஷன் பார்ட் கைடெட் ரீடிங் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க நான் அசைன்மெண்ட் ஒன்லி நோ அது படிச்சிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ பதில் சொன்னோம் ரைட் என்ன அவ்வளோ படிச்சிருக்கீங்க இல்லையா ஃபைன் சில்ட்ரன் ஓகே ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் மணி மணியோட ஹாபி என்ன பொழுதுபோக்கு படிச்சிருக்கீங்களா இல்லையா எஸ் த ஹாபி ஆஃப் மணி இஸ் ரீடிங் நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக எழுதினாலும் குட் இல்லை ரீடிங் எழுதினாலும் ஓகே ஓகே த ஹாபி ஆஃப் மணி இஸ் ரீடிங் நல்லா படிக்க பிடிக்கும் இல்லையா ஃபைன் சில்ட்ரன் செகண்ட் ஒன் ஹூ ஆல்வேஸ் டோல்ட் பெட் டைம் ஸ்டோரிஸ் டு மணி ஸோ மணிக்கு யாருக்கும் பெட் டைம் ஸ்டோரீஸ் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஓகே மணிஸ் கிராண்ட் ஃபாதர் டோல்ட் பெட் டைம் ஸ்டோரிஸ் டு மணி யார் சொல்கிறாங்க பெட் டைம் ஸ்டோரீஸ் உங்களுக்கு யார் சொல்கிறாங்க ஓகே ஃபைன் ஸோ மணிக்கு கிராண்ட் தேர்ட் ஒன்ட்எவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை ஒரு ஹாபியாகவே மாற்றிக்கோங்களேன் ஒரு பொழுதுபோக்காகவே மாற்றிக்கோங்க வாரன் வாரன் பஃபே ஓகே ஓகே ஸோ தீஸ் மாத்திக்கோங்களேன் டேஷ் மணி ரைட்டிங் என்னவா நினைக்கிறாங்க

அஜய் எக்ஸிபிட்டட் இஸ் ஒர்க் அண்ட் சோல்ட் டேஷ் அவுட் ஆஃப் த ஒன் ஃபிஃப்டி பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளேட் அஜய் பயங்கரமான ஆர்டிஸ்ட் சூப்பராக வரைகிறாங்க ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க விற்கிறதுக்கு அதில் எத்தனை வித்துட்டாங்க

இளவழகியோட அப்பா அவளுக்கு எப்போ பார்க்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க அட் வாட் ஏஜ் என்ன வயசில் வென் வயசுல அரவுண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஒரு அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும் போதே ஸ்டார்டட் கோச்சிங் நைன்த் ஒன் சில்ட்ரன் இளவழகி ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஹர் டேஷ் சரி சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட வின் பண்ணுற அகேன்ஸ்ட் யூர் ஃபாதர் அப்பாவையே துறைக்குடிச்சிட்டா ஓகே அதுதான் பயங்கர பூஸ்ட் ஆச்சு

Pros. Hobby turns into a successful career. Compound words. Okay. Match the words of column A with the words of column B and form a compound to it. So you have some words over here. So we match the words in column A: is new, watch, news, good, pass, tool, grant. Okay. And the column B is born, man, paper, night, port. box, parent. சரி, match பணம்புது எப்படி வருது நாக்க? newborn. பக்குவத்தில் ஏயே இருக்குது பார்த்தீங்கள்ல? newborn. second one, watch man. okay watch plus man என்ன இருக்குது? watch man. news plus paper is equal to newspaper. good plus night is equal to good night. pass plus port is equal to passport. tool plus box is equal to toolbox.

ஓகே பக்கத்தில் என்ன இருக்கிறாங்க சால்ட் இருக்குது சால்ட் அப்போ தண்ணி ஓகே சால்ட் வாட்டர் ட்ரீ ஹவுஸ் இது சால்ட் வாட்டர் செகண்ட் ஒன் இது நெருப்பு குச்சி அவர் தீப்பெட்டி சொல்கிறோம் இல்லையா அது ஸோ நெருப்பு பக்கத்தில் ஃப்ளை இருக்குது அப்போ ஸோ ஃபயர் ஃப்ளை ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது கப் என்னது கப் செகண்ட் என்ன இருக்குது கேக் இருக்குது கப் கேக் ஸோ ஃபயர் ஃப்ளை அப்புறம் கப் கேக் நெக்ஸ்ட் ஒன் ரெயின் கோட் மழை வருது மழை வருது கோட் இருக்குது ஸோ ரெயின் கோட் நெக்ஸ்ட் ஒன் ஃபயர் மேன் ஓகே ஃபயர் ஓகே சில்ட்ரன் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஹாபி டேர்ன்ஸ் இன் டு சக்ஸஸ்ஃபுல் கெரியர் ஐடென்டிஃபை த சென்டென்சஸ் வித் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஸோ டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம படிக்கிறோம் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டானது

ஷார்ட்டாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி மீன்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு மச் இஸ் எவ்வளோ ஓகே இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவு மச் எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டெல் ஹோல் சம் நோ அந்த மாதிரி வந்ததுனாக்கா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நம்பர்

Two, three, first in the, Manila, in the Naka, adjective number. Okay, next one in anaka demonstrative adjective. An adjective points out which person or thing are meant. They answer the question which.

The foolish old crow tried to sing. This one the quality and the crow would a quality solo. Seventh one, he has lost all his wealth. All his wealth. So this is number. Eighth one, whose book is this? yarudi book middle. So this question. Interrogative adjective. Ninth one, those girls must be encouraged. So this, that, these, those are the demonstrative adjective. Next tenth one, few cats like cold water. So is it adjective of number? Fine children. Okay. So moving on to the next one, degrees of comparison. Degrees of comparison. Okay. Find the degrees of comparison. A, the stone is heavier than the ball. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சிருப்பீங்க பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாசிட்டிவ்னா ஒன்று மட்டும் சொல்கிறது ஓகே இஃப் யூஆர் கம்பேரிங் டூ திங்ஸ் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாக்கா அது கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் மொத்தத்துலேயும் எல்லாமே சேர்ந்து சொல்லும்போது தட் இஸ் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் வரும்போது தானுவர்னும் அண்ட் ஈஆரும் வரும் அண்ட் யூர் சூப்பர்லேட்டிவ்க்கு டே வரணும் அண்ட் இஎஸ்டி ஆல்சோ வெல்கம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் த ஸ்டோன் இஸ் ஹெவியர் தேன் அப்போ ரெண்டு பேர் இருக்குது ஸ்டோனும் பாலையும் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா ஸோ த ஆன்சர் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி பி த வில்லேஜ் இஸ் த குவைட்டஸ்ட் பிளேஸ் த இருக்குது மோரோவர் இஎஸ்டியும் இருக்குது அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி சி ஐ பாட் எ கலர்ஃபுல் ட்ரெஸ் ஸோ இது நார்மலாக தானே இருக்குது ஐ பாட் எ கலர்ஃபுல் ட்ரெஸ் இது யாரையும் கம்பேர் பண்ணல எதுவும் பண்ணல ஸோ பாசிட்டிவ் டிகிரி டி ராம் ரன்ஸ் ஃபாஸ்ட் தேன் கோபால் இந்த ரன்னிங் ரேஸ் இப்போ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறோம் ராமும் இருக்கிறாங்க கோபாலும் இருக்கிறாங்க இயர் இருக்குது தேன் இருக்குது ஸோ அப்வியஸ்லி இட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி ஓகே செகண்ட் ஒன் சில்ட்ரன் ஃபில் இந்த திளாங்ஸ் யூஸிங் த ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டர்ஸ் ஓகே ஸோ யூ ஹேவ் ப்ராக்கெட் வேர்ட்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஒன் த ரோஸ் இஸ் த டேஷ் ஃப்ளவர் த இருக்குது அப்போ என்ன பண்ணோம் சூப்பர் ஆக்கிக்கணும் இஎஸ்டி சேர்த்துக்கணும் த ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அதாவதுக்கு அதுக்காக நீங்கள் பியூட்டிஃபுல் இஎஸ்டியெல்லாம் போக தேவையில்லை த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் செகண்ட் ஒன் மிஸ்டர் விராட் கோலி இஸ் ஆஸ் ஆஸ் டேஷ் மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் மிஸ்டர் விராட் கோலி இஸ் ஆஸ் ஆஸ் ஃபெமிலியர் மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர்

Read the poem given below and answer the questions. If you have lines, you have to read and answer the questions. I have made up my mind, my friend, you are mine until the end. One day I will be dressed in white with our bright future in sight. Never knew you would be the one.

ஃபோர்த் கொஸ்டின் ஃபைன் த ரைமிங் வேர்ட்ஸ் லாஸ்ட் டூ லைன்ஸ் ஆஃப் தபாவ் போயம் லாஸ்ட் டூ லைன்ஸில் ரைமிங் வேர்ட் என்ன கடைசி லைனுக்கு முன்னேறு பாருங்க ஒன் வச்சு ஆகுது கடைசி லைன் லாஸ்ட் வேர்ட் டன் ஸோ ஒன் டன் ஒன் டன் சேம் சேம் சவுண்ட் ஓகே சில்ட்ரன் ஃபைன் ஸோ மூவிங் ஆன் த செகண்ட் கொஸ்டின் யூ ஹாவ் பியூட்டிஃபுல் பிக்சர் விவ் அண்ட் த வேர்ட்ஸ் ஆர் பாய் பே ஜாய் ஷெல்ஸ் ஸ்மெல்

The supplement reading Jim Cobert, a hunter turned naturalist. Okay. Jim Cobert was born on Dash. Your options are 24th July 1875, 24th June 1975, 28th August 1875, 29th July 1873. So, Jim Cobbett, 24th July 1875. Okay. That is the first option.

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக மேன் ஈட்டரை கொன்னது யாருக்கும் யோர் ஆப்ஷன்ஸ் ஆர் சாம்பவர்ட் டைகர் லயன் ஃபாக்ஸ் ஜக்கல் யாருக்கும் சாம்பவர்ட் டைகர் ஃபோர்த் கொஸ்டின் சில்ட்ரன் காபர்ட் ஷாட் த டைகர்ஸ் டெட் நியர் த டேஷ் ரிவர் காபர்ட் ஜிம் காபர்ட் எங்கே யாருக்கும் அந்த மேனிட்டர் ஈட்டரை கொண்டுட்டாங்க ஆப்ஷன்ஸ் ஆர் ரிவர் கங்கா ரிவர் யமுனா

ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நானூற்றி முப்பத்தி ஆறு பேரை அது கொன்றுச்சு ஓகே ஒன் சில்ட்ரன் டேஷ் இஸ் த நேம் ஆஃப் டாக் ஸோ ஜிம் ஒரு அவங்களோட பேர் பேர் என்ன என்ன ஆப்ஷன்ஸ் ஆர் ஜிம் ராபின் ராபின் ப்ரௌனி ஓகே ஒன் சில்ட்ரன் த பார்க் பார்க் இன் டேஷ் அந்த எப்போ ரீநேம் பண்ணுறாங்க சீனேம் ஆப்ஷன்ஸ் ஆர் நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் செவன்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எப்போ பண்ணுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு டென் இயர்ஸுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்புறமா அப்போ பண்ணிட்டாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவன் எயித் ஒன் சில்ட்ரன் த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் இஸ் இன் டேஷ் சரி நேஷ்னல் பார்க் ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது யோர் ஆப்ஷன் சார் தமிழ்நாடு கேரளா உத்தர்காண்ட் கோவா எங்கே இருக்குது உத்தர்காண்ட் இஸ் அ ரைட் ஆன்சர்

Your 10th question is Jim Cobbett died on dash April 1955. The Jim Cobbett, your options are 18, 4, 17, 19. That's April in the day. So, Jim Cobbett died on 19th April 1955. Alright, children. So, I hope all of you understood and I believe, I trust you all that you will listen and